எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 28ஆம் தேதிக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎம்பி சிக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் தான் நித்யானந்தம், நான் அண்ணா அகாடமியில் எஜுகேட்டராக இருக்கேன். என்னோடய ப்ரொஃபைல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்கே தான், நீங்கள் அதை கிளிக் பண்ணி வந்து நான் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டிஎம்பிசி சம்மந்தப்பட்ட எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து நான் அண்ணா அகாடமியில் பப்ளிஷ் பண்ணுறேன், ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அண்ணா அகாடமின்னு சொல்லி மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது, அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் லிங்க்காக தான், அதை கிளிக் பண்ணி வந்து மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு சைன் இன் பண்ணிட்டு என்னோடய நேம் போட்டு சர்ச் பண்ணுங்கள், எஜுகேட்டர் லிஸ்ட்டில் நான் வருவேன். என்னோடய ப்ரொஃபைலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழகத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் பெயரில் அறிவியல் தொழில்நுட்ப பயிற்சி ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் பெயரில் அறிவியல் தொழில்நுட்ப பயிற்சி ஆய்வகம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இது வந்து என்ன பேரில் அப்படிங்கன்னா அடல் டிங்கரிங் அப்படிங்கிற பேரில் அந்த பயிற்சி ஆய்வகம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. எங்கே அமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கன்னா நம்ம திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தேசிய மேல்நிலைப் பள்ளியில் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இது வந்து தமிழக உணவுத்துறை அமைச்சர் ஆர். காமராஜ் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காரு. பொதுத்துறை வங்கிகளிடம் இருந்து கல்வி கடன் வாங்கியதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. பொதுத்துறை வங்கிகளிடமிருந்து கல்வி கடன் வாங்கினதில் நம்ம தமிழகம் வந்து முதலிடத்தில் இருக்குது. கர்நாடகா வந்து 2வது இடத்துல இருக்குது. கர்நாடகா 2வது இடம், கேரளா வந்து 3வது இடத்துல இருக்குது. முக்கியமாக தென்னிந்திய மாநிலங்கள் தான் மூன்றுமே முதல் 3வது இடத்துல இருக்குது. தமிழகம் முதலிடம், கர்நாடகா 2வது இடம், கேரளா வந்து 3வது இடம் கல்வி கடனுக்காக வாங்கினதில். இந்தியாவுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 5 கருப்பொருள் அறிக்கைகளை நிதி ஆயோக் வெளியிட்டுள்ளது. 5 கருப்பொருள் அறிக்கைகளை வந்து நிதி ஆயோக் வந்து வெளியிட்டிருக்குது. இது வந்து எது ரிலேட்டடானதுன்னா நம்ம இமயமலை சம்மந்தப்பட்டது. இமயமலை சம்மந்தப்பட்ட 5 கருப்பொருள் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னா, நீர் பாதுகாப்பிற்காக இமயமலையில் உள்ள நீரூற்றுகளின் இருப்பு மற்றும் அவற்றை புதுப்பித்தல், இது வந்து முதல் கருப்பொருள். 2வது, இந்திய இமயமலை பகுதிகளில் நீடித்த சுற்றுலா சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மாற்று சாகுபடிகளுக்கான மாற்று அணுகுமுறை. அதுக்கப்புறம் இமயமலைகள் உள்ளோருக்கான திறன் மற்றும் தொழில் முனைவரை வலிமைப்படுத்துதல். அதுக்கப்புறம் தகவல் தொடர்பான முடிவெடுப்பதற்கான தரவு தகவல். இந்த 5 கருப்பொருள் அறிக்கையை வந்து நிதி ஆயோக் வந்து வெளியிட்டிருக்குது. காண்டினென்டல் என்ற வாகன தொழில்நுட்ப நிறுவனத்துடன் சென்னை ஐஐடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. காண்டினென்டல் அப்படிங்கிற வாகன தொழில்நுட்ப நிறுவனம், இந்த நிறுவனத்தோட சென்னை ஐஐடி வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. இது வந்து கார்களில் கணினி தொழில்நுட்பத்தோட உயிர் பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடிய வகையிலான ஆராய்ச்சிகள், அது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் செய்வதற்காக இந்த ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட உள்ளது. அகமதாபாத் உதய்பூர் கொல்கத்தா விமான நிலையங்களில் ட்ரைப்ஸ் இந்தியா அங்காடிகள் அமைக்கப்பட இருக்குது. எந்தெந்த விமான நிலையம் பார்த்துக்கோங்க, அகமதாபாத், உதய்பூர், கொல்கத்தா. இதுக்கு வந்து இந்திய விமான நிலைய ஆணையம் வந்து இடம் அளிச்சிருக்குது. இங்கே வந்து இந்த ட்ரைப்ஸ் இந்தியா அங்காடிகளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மலைவாழ் மக்களோட உற்பத்தி பொருட்களை வந்து விற்பனை செய்ய இருக்கிறாங்க. ஆல்கால் ஏற்படுத்தும் மரணத்தில் இந்தியாவிற்கு 2வது இடம் கிடைத்துள்ளது. ஆல்கால் ஏற்படுத்தும் மரணத்தில் வந்து இந்தியாவுக்கு வந்து 2வது இடம் கிடைச்சிருக்குது. இதை வந்து பிரிட்டனை சேர்ந்த ஆய்வு நிறுவனம் வந்து இந்த ஆய்வை வந்து நடத்தியிருக்குது. பிரிட்டனை சேர்ந்த ஆய்வு நிறுவனம். சீனா வந்து முதலிடத்தில் இருக்குது, ரஷ்யா வந்து 3வது இடத்துல இருக்குது, நம்ம இந்தியா 2வது இடத்துல இருக்குது. ஐடிபிஐ வங்கியின் 14.9% பங்குகளை எல்ஐசி நிறுவனம் வாங்க உள்ளது. ஐடிபிஐ வங்கியோட 14.9% பங்குகளை வந்து எல்ஐசி நிறுவனம் வந்து வாங்க இருக்குது. இப்போ ஐடிபிஐயோட 51% பங்குகளை வந்து எல்ஐசி வந்து கையகப்படுத்த முடிவு பண்ணியிருக்கு. அதுக்கான திட்டத்துக்கு வந்து மத்திய அரசு ஏற்கனவே அனுமதி அளிச்சிருச்சு. அதில் முதல் பகுதியாக வந்து இப்போ 14.9% பங்குகளை வந்து எல்ஐசி நிறுவனம் வந்து வாங்க போகுது. பேட்டரி வாகன தயாரிப்பு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். பேட்டரி வாகன தயாரிப்பு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இந்த திட்டம் வந்து 5,500 கோடி ரூபாயில் தொடங்கப்பட்டுள்ளது. நியமனங்கள் பார்க்கலாம். பிரிட்டன் நாட்டுக்கான இந்திய உயர் தூதராக ருச்சி கன்ஷியாம் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரிட்டன் நாட்டுக்கான இந்திய உயரக தூதராக வந்து ருச்சி கன்ஷியாம் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. தற்போது வந்து இவர் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் மேற்கத்திய நாடுகள் விவகாரத்துறை செயலராக பணியாற்றி வருகிறார். விருதுகள் பார்க்கலாம். இயக்குனர் பிரியதர்சனுக்கு கிஷோர்குமார் விருது வழங்கப்பட்டுள்ளது. இயக்குனர் பிரியதர்சன் அவர்களுக்கு கிஷோர்குமார் விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது. கிஷோர்குமார் அவர்கள் வந்து மத்திய பிரதேசத்தோட பாடகர், பிரியதர்சன் அவர்கள் வந்து மலையாள இயக்குனர்.
கவிஞர் வைரமுத்துவின் கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலின் ஹிந்தி மொழிபெயர்ப்பிற்கு விருது கிடைத்துள்ளது. கவிஞர் வைரமுத்துவோட கள்ளிக்காட்டு இதிகாசம், அதை வந்து ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க, அந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கு வந்து விருது கிடைச்சிருக்குது. இந்த கவிஞர் வைரமுத்துவோட கள்ளிக்காட்டு இதிகாசம் வந்து 2003 சாகித்ய அகாடமி விருது பெற்றுச்சு. 2003 இதை வந்து பல மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. அதை வந்து ஹிந்தியில் மொழிபெயர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் பாலசுப்ரமணியன் அவர் தான், அப்படிங்கிறவர் தான் வந்து ஹிந்தியில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. என்ன பேரில், அதாவது கள்ளிக்காட்டு இதிகாசம் வந்து ஹிந்தியில் வந்து பேர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க, அந்த என்ன பேரில் அப்படின்னா நாகபணிவன்கா இதிகாஸ், நாகபணிவன்கா இதிகாஸ் அப்படிங்கிற பேரில் வந்து மொழிமாற்றம் செஞ்சுருக்காங்க. அந்த நூல் வந்து இப்போ விருது பெற்றிருக்கு. என்ன விருது அப்படின்னா இந்தியாவின் சிறந்த புத்தகம், இந்தியாவின் சிறந்த புத்தகம் என்ற விருதை வந்து அந்த நாவல் வந்து பெற்றிருக்குது. இந்த தகவலை வந்து மத்திய கலாச்சார அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்குது. மத்திய கலாச்சார அமைச்சகம் விளையாட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சாய்னா நேவால் வெண்கலம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சாய்னா நேவால் வந்து வெண்கலம் வென்றிருக்காங்க. இவர் வந்து மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெண்கலம் வென்றிருக்காங்க. உலக யூத் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவிற்கு 4 வெண்கலம் கிடைத்துள்ளது. உலக யூத் குத்துச்சண்டை போட்டி, இந்த போட்டியில் இந்தியாவுக்கு வந்து 4 வெண்கலப் பதக்கம் வந்து கிடைச்சிருக்குது. இந்த போட்டி எங்கே நடந்துச்சு அப்படிங்கன்னா ஹங்கேரி, ஹங்கேரியோட தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்றிருக்குது. இதில் வந்து இந்தியாவின் அங்கித், பவேஷ், நேகா, சாக்சி இந்த 4 பேரும் 4 வெண்கலப் பதக்கத்தை வென்றிருக்காங்க. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தமிழக வீரர் தருண் ஐயாச்சாமி வெள்ளி வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் நம்ம தமிழக வீரர் தருண் ஐயாச்சாமி அவர்கள் வந்து வெள்ளி வென்றிருக்காரு. இவர் வந்து ஆண்களுக்கான 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வெள்ளி வென்றிருக்காரு. நம்ம டிஎம்பிசி கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படியே ஷேர் பண்ணுங்கள். இந்த பிபிடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அன்னக்கடை மொபைல் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே போட்டிருக்க எல்லா லெசன்ஸுமே வந்து எல்லா வீடியோஸுமே வந்து அங்கேயே பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே வந்து பிபிடி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் வச்சு படிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.